கோளில் செய்யும் வினைதாரில் செய்யும் இனி நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூட்டில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார், அதாவது அதே ராசியில் தான் இருக்க போகிறார். ஆனால் வக்ர கதி 27/6/2023 23/10/2023 வரைக்கும் வக்ரகதியில் இருக்க போகிறார். இந்த வக்ரகதியில் இருக்கும் சனி பகவான் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறார் என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். இது மொத்தம் 118 நாள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வக்ரகதி ஆகிறார். துலா ராசிக்கு இந்த சனி பகவான் வக்ரம் அடைகிறார் இல்லையா கும்பத்தில் 118 நாள், அவர் எப்பேற்பட்ட பலனை இந்த துலா ராசிக்கு வழங்கப் போகிறார் பாருங்க. துலா ராசிக்கு இதுவரைக்கும் 4 இடத்தில் இருந்த சனி பகவான் இப்போ 5 இடத்துக்கு போய் அர்த்தாஷ்டம சனி விலகி இப்போ தான் கொஞ்சம் அப்பாடான்னு உட்காந்திங்க, மூச்சு விட்டீங்க, மறுபடியும் அவர் ரிட்டையர்டு அதாவது வக்ரம் அடைகிறதால உங்களுக்கு 4 வீட்டு பலனை செய்வார். அப்போ அர்த்தாஷ்டம சனி நடந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுங்கள். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமை தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லி சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். இந்த சனி வக்ரகதியில் இருக்கும் இந்த 118 நாளும் வந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியினுடைய விளைவுகளை என்னென்ன சந்திச்சிங்களோ கடந்த 2.5 வருஷமாக அந்த நிலை இப்போ மறுபடியும் ஏற்படும். இப்போ ஒரு 4 மாதமாக அது கொஞ்சம் தெளிவாக இருந்தீங்க, இப்போ மறுபடியும் அந்த பழைய நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டு விட்டீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. கொஞ்சம் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க. லாபம், தொழிலில் லாபம் எப்படி வரும் உங்களுக்கு? 11 இடத்தை குரு பார்த்த போதிலும் இந்த சனி பகவானுடைய நிலையும் பார்க்கும்பொழுது லாபம் வர்ற மாதிரி இருக்கும், ஒன்றும் பெருசாக லாபத்தை எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் லாபத்தை கொடுக்க மாட்டார் அர்த்தாஷ்டம சனி. குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் உங்களுக்கு மேஷத்தையும் சனி பார்க்குறதால அது வக்ரம் பெற்று பார்க்கறதால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரும், மோதல்கள் வரும், நண்பர்கள் கூட சண்டை சச்சரவு பிரச்சனைகள், தொழில் கூட்டாளிகள் கூட பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இப்போ 5 இடத்துல சனி இருந்தது, பூர்வீகத்தில் பிரச்சனை, பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு பார்த்து இப்போவும் பிள்ளைகளுடைய கல்விக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், ஏன் உங்களுக்கே தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு எக்ஸஸ் அதிகமாகும். அதாவது எலக்ட்ரிக் ஒயர் போச்சுன்னா எலக்ட்ரிக் ஒயரை மாற்றணும், ப்ளம்பிங் ஒர்க்கு, அப்புறம் வந்து தாழ்பால் போயிடுச்சு கதவே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாற்றணும்னு சொன்னால் உங்களுக்கு விழிப்புதுங்க வைத்து விடும். உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும், அதை வச்சு பழப்பு நடத்தக்கூடிய அன்பர்கள் இருக்கீங்க இல்லையா, அப்போது இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும், ஆனால் பாதியில் வந்து நின்று போய் அது வந்து உங்களை மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் சனி பகவான், அவர் எந்த வீட்டில் வேணாலும் இருக்கட்டும், சனி பகவான் வக்ரகதியில் இருந்தார் அப்படின்னு சொன்னால் வக்ரம்னா சனின்னு போட்டு வா போட்டு ப்ராக்கெட் போட்டிருப்பாங்க. வக்ரகதியில் இருக்கிறாருன்னு சொன்னால் இப்போ அந்த 118 நாளும் உங்களுக்கு யோகமான நாட்களே அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு பர்த் சார்ட்லேயே வக்ரமாக இருக்கிறதால
அது கோயின்சியஸ் ஆகி உங்களுக்கு நன்மைகள் பயக்கும். இந்த 118 நாள் நீங்கள் ஜெயிப்பீங்க, எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அர்த்தாஷ்டம சனியினுடைய நிலை இருக்காது, பயப்பட வேண்டாம். ஆதலால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சனி உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் வக்கிரமாக இருந்தார் சொன்னால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நிச்சயமாக சனி பகவான் நல்லதையே செய்வார். அல்லது உங்களுக்கு சனி திசை போயிட்டுருக்கு, வேறு திசை போனாலும் சனி புத்தி போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட, இந்த சனி வக்கிரம் உங்களை ஒன்றும் பாதிக்காது, ஒன்றும் பண்ணாது, தீய பலன்கள் தராது அப்படின்னு சொல்லலாம். ரெட்ரோகிரேட்னு தான் சொன்னாக்கா வந்து வக்கிரம் பின்னோக்கி செல்வதாக ஐதீகம், ஆனால் பின்னோக்கி வரலை. அவர் அந்த அஞ்சிலே தான் இருக்கார். இருந்தாலும் நாலாம் வீட்டு பலனை செய்வார். ஆதலால் இந்த துளாராசி அன்பர்கள், நீங்கள் என்ன பண்ணணும், சனி பகவானை வழிபாடு செய்யுங்க, குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. உங்களை எந்த ஒரு பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் மீண்டு வர முடியும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும், விட்டு கொடுத்து போங்க. இந்த 118 நாள் வந்து கொஞ்சம் இதுவாருங்க. பொதுவான கருத்து இது. ஆனால் இந்த துளாராசி அன்பர்களுக்கு சனி வக்கிரம் பெற்றிருந்தால் நீங்கள் பயப்படவே தேவை, கண்டிப்பாக பயப்படுத்தாத. நல்ல சூப்பரான ஒரு, இதுவரைக்கும் சாதிக்காத ஒரு சூழல் இனி சாதித்து விடுவீர்கள். ப்ரமோஷனே கிடைக்கலையா எனக்கு இவ்வளோ நல்லா அப்படின்னு வருத்தப்பட்டீங்க பாருங்கள். என் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்கிரமாக இருந்ததுன்னா இப்போது திடுதுப்புன்னு உங்களை கூப்பிட்டு ப்ரமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், உங்களுக்கே பெரிய ஆனால் நமக்கு அதெல்லாம் நடக்குது அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. மொத்தத்தில் இந்த துளாராசிக்கு சனி வக்கிரம் பெறும் இந்த 118 நாளும் எச்சரிக்கையாக தாங்க இருக்கணும். பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்கிரம்னு இருந்தவங்களும் பயப்பட தேவலை. இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பயந்து தான் ஆகணும், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து தான் ஆகணும். சனி பகவானை வழிபாடு செய்யணும், எச்சரிக்கை தேவை. நன்றி, வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.